ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பல் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக விஜய் வந்து எந்த லெவலுக்கும் இறங்குவார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய்க்கு வந்து நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடுறான்னு தெரிஞ்சதுலேருந்து அவர் மனநிலையே ஒரு மாதிரி பதட்டமும் இன்னொரு சைடில் சம கோபமாகவும் இருக்கிறாருந்தாங்க சொல்லணும். காரணம் என்னன்னா, தனக்காக வந்தவ இன்னைக்கு அநியாயமாக இப்படி இருக்கா, எப்படியாவது நல்லபடியாக அவங்க அண்ணன்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றது தான் அவர் முழு மூச்சு. அதுக்காக எதை வேணா செய்ய தயார் அப்படின்ற நிலையில தான் முழு நேரமும் நம்ம ஹீரோயினையே நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இது மூலியமாக அவருக்கு அவரையே தாண்டி அவங்க மேலே காதல் வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்றது ஒரு சின்னதாக விஷயம் நமக்கு தோணுதுன்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்ப, ஸோ இப்போ என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, டாக்டர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி ரஞ்சிதா தான், நீங்கள் எவ்வளோ நாள் இந்த தில்லுமுள்ளு வேலை பார்ப்பீங்க, ஆனால் ரஞ்சிதா ஒரு நாள் வசமாக சிக்க போகிறீங்க. அன்னைக்கு நம்ம விஜய் கையில் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க தான் போகுது, அதுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே மெடிசன் வரணும் அப்படின்ற நிலையில் விஜய் வந்து அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, 10 நிமிஷத்தில் வரணுன்றாங்க, கண்டிப்பாக வந்துடுவேன்றாரு. ஆனால் வர வழியில் ஆளுங்க வந்து மடக்கி அந்த மருந்தை அவர்கிட்டருந்து பிடுங்கிட்டு போயிடறாங்க. ஸோ இந்த விஷயம் விஜய் கேட்டால் செம காண்டாயிடுவார். ஆல்ரெடி வந்து ஹீரோயின் இந்த நிலைக்கு ஆளாக்குனதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிஷா தான் இருப்பா, அவள் தானே ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணிட்டு போனால், இந்த ரஞ்சிதாவும் இன்னும் சேர்த்து வேற ஏத்தி விட்டால கண்டிப்பா அவ தான் இதெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்ற கோபத்துல இருந்தாலும் இவ சரியாகணும் அப்படின்றதுக்காக பொறுமையா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த மருந்து கிடைக்கலனா அவள் உயிருக்கு பெரிய ஆபத்து, இதுலேயும் வச்சு இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் நம்ம விஜய் செம காண்டாக இருக்காரு. ஏற்கனவே டயர்டாக இருக்காரு, அதுக்கு மேலே கொலை வெறி, குற்ற உணர்வு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தேடி அவர் மனநிலை என்னன்னு ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காரு. ஸோ நிஷாவை பார்த்தார்னா அவர் போட்டு தள்ளணும் அப்படின்ற நிலைக்கு தான் முடிவு பண்ணுவார். மருந்து இல்லைனா நிஷா உயிர் அப்படின்ற நிலையில தான் நம்ம விஜய் வந்து நிஷா முன்னாடி போய் நிற்க போகிறார். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.